ஹலைலூயா, ப்ரைஸ் த லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம், யாத்திராமத்தின் புஸ்தகம் 20:13. கொலை செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக. இந்த வார்த்தை ரொம்ப ஒரே ஒரு லைன் தானே இல்லை? இந்த வார்த்தையினுடைய ஆழம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, கொலை செய்ய துணிந்திருக்கிறார்கள். நிறைய கொலைகள் இன்றைக்கி நியூஸ் பேப்பரை திறந்தா, டிவியை திறந்தா, ஓட ஓட சரமாரி ஆகிவிட்டேன். இப்படி நிறைய பேர் இந்த கொலை பாதகங்கள், இந்த கொலை பாவங்கள் இப்படி நிறைய பெருகி இருக்கிறத பார்க்க முடியுது. நன்பு தேவனுடைய பிள்ளையே, ஒரு ஜீவன் ரொம்ப முக்கியமானது இல்லை? ஒரு மனிதனை வெட்டி சாய்க்கும்போது, ஒரு மனிதனை கொலை செய்யும் அவனை சார்ந்தவர்கள், உன் குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவனுடைய நண்பர்கள் எப்படி கதறுவாங்க? இன்றைக்கி நியூஸ் பேப்பரை திறக்க முடியல. இன்றைக்கி கள்ள தொடர்பினால் பிறந்த குழந்தைகளை, நான் ஒரு நியூஸ் படித்தேன், அது பார்த்திங்கன்னா கர்ப்பவதியாக இருந்த ஒரு பெண்ணு பிறந்த குழந்தைய, உயிரோடு இருக்கிற குழந்தைய ட்ரெயின் டாய்லெட் உள்ள போட்டா, குழந்தை படிச்சிருக்குமா? செத்து படிச்சு. தைரியமாக அந்த இன்னொரு சம்பவத்தை படித்தேன், முள் புதரில் தூக்கி வீசியிருக்கிறா குழந்தைய, அந்த குழந்தை முழுக்க எறும்புலாம் கடித்து, வீசி எறிந்த அந்த குழந்தை எறும்புலாம் கடித்து சாக பிழைக்கிறது. இப்படி நிறைய சம்பவங்கள், கொலை செய்கிற சொத்துக்காக, கள்ள தொடர்புனால கணவனை கொன்றவன், கல் தூக்கி போட்டு கொண்டவன், இப்படி நிறைய சம்பவங்களை நம்ம கேள்விப்படுறோம். நம்பி வீட்டுக்காரன் நம்பி இல்லை எவ்வளோ நம்பிக்கை, அதே போல் மனைவி மேலே மனைவிக்கு துரோகம் செய்து மனைவியை கொன்று போட்ட கணவன்மார்கள் எத்தனை பேர் இல்லை? என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த கொலை பாதக செயல்களுக்கு இப்படி துணிகரமாக போயிடுறாங்க பாருங்களேன். அப்படிப்பட்ட மனநிலை, அந்த கோபத்தில் எடுக்கிற சில நேரம் முடிவுகள், அந்த எரிச்சல் எடுக்கிற முடிவுகள், உங்களுக்கு தெரியுமா, நீங்களும் பாதிக்கப்படுவீங்க, அவங்களும் பாதிக்கப்படுவார். இப்படிப்பட்ட நபர்கள் எத்தனை கொலை வெறி தாக்குதல், கொலை வெறியில எத்தனை பேர். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்கு ஜீவனை கொடுத்தார், நம்ம யார் உயிரும் எடுக்கிறது நமக்கு நல்ல அதிகாரம் இல்லை. சில பேர் மாந்திரிகம் செய்து கொலை செய்கிறது, சில பேர் தற்கொலைக்கு தூண்டுறது, எப்படியாவது தற்கொலை பண்ணி சேர்த்து போயிட்டோம். சில பேர் ஸ்லோ பாய்சன் கொடுத்து சாகடிக்கிற நபர்கள், உணவில் மருத்து மருந்தில், எவ்வளோ ஒரு மோசமான செயல். சில பேர் அந்த தற்கொலைக்கு தூண்டுறது, தற்கொலை போட்டோம் சாவட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெருக்கடியை கொடுக்கறது. என்பது எவ்வளோ பிள்ளைய, அப்போது இந்த கொலை பாதகம்னு ஒன்று இருக்குது. இந்த கொலை பாதகம்னா மாந்திரீகத்தில் சாகடிக்கிறது, ஏவல் செய்து சாகடிக்கிறது, இப்படிப்பட்டதெல்லாம் கொலை பாதகம். அதுவும் இல்லாமல் சிலருடைய சிலருக்கு உண்டான எப்படி சொல்கிறது, நன்மதிப்பை கெடுத்து அசிங்கப்படுத்தி அவங்கள தலைகுனிய வைக்கிறது, இதெல்லாம் ஒரு வகையான கொலை பாதக செயல் தான். இன்றைக்கி இந்த இப்படிப்பட்ட கொலை பாதக செயல்களை செய்கிறாங்க. இந்த வீடியோஸ் போட்டு சிலரை நிர்வாணப்படுத்துகிற அளவுக்கு அவங்கள கொலை செய்யலை, எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு வார்த்தையும் அவங்கள வந்து அந்த அளவுக்கு வேதனைப்படுது. பட்டய குத்துக்கள் போல பேசுகிற உண்டு, குத்தி 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 பட்டயத்தை எடுத்து குத்துற மாதிரி ஒருத்தங்களை அசிங்கப்படுத்தி, இடையில பார்த்த ஒரு நல்ல ஒரு மூத்த ஊழியர், அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ ரெண்டாவது விஷயம், அவர் அவங்களுடைய மகளை குறித்து ரொம்ப தப்பு தப்பாக விமர்சித்து போடுறத பார்த்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட்டைய குத்துக்களை போல குத்துறது, குத்தி சாகடிக்கிற மாதிரி பேசுறது. ஒருவேளை அவங்க அப்படி தவறான முடிவு எடுத்திருந்தாங்கன்னா, அந்த கொலைக்கு அந்த தற்கொலைக்கோ அப்படிப்பட்ட காரியத்துக்கு யார் பொறுப்பாளி ஆவாங்க? என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இப்படி கொலை பாதக செயல்கள், கொலை செய்வது, இதை விட்டு விடுவோம், அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு நம்ம மைண்டே கொண்டுடலாமா அவன் அப்படின்லாம், அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு போகாதீங்க, அதுவே கொலை பாதக செயலாக இருக்கு. அதனால்
அன்பினால் சாதிக்க பாருங்க. அன்பை விட வேற ஒன்று பெருசா சாதிக்க முடியாது. யாரையும் நம்ம திருத்த முடியுமா? யாரையும் சரி செய்ய முடியாது. தேவ அன்பு எல்லாவற்றையும் மாற்றும். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, நாங்களோ சில நேரம் அப்படி இருந்திருக்குமா எங்களுக்கு தெரியல. செத்து போலாம், சாகட்டும் அப்படிங்கிற மாதிரி, கொன்றுடலாம் அப்படின்ற எண்ணங்களுக்குள்ள சில மக்கள் போகிறத பார்க்குறோம். நாங்களும் அப்படி இருந்திருப்போம். நான் தயவாக எங்களை மன்னிச்சிருக்கேன். அப்பேற்பட்ட ஒரு நெருக்கடிகளை கொடுக்குற நபர்களாக நாங்கள் இருக்காத பிடிக்கு. கொலைபாதக செயலை கொலை செய்கிற அளவுக்கு சிந்தனை சிதறாதபடி, கோபம் விரிச்சல் அடையாதபடிக்கு, சமாதானத்தின் ஆவி உங்களுடைய பிள்ளைகளுக்கு தாங்க, அன்பின் ஆவி உங்களுடைய பிள்ளைகளுக்கு தாங்க. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவையும் ஒரு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுக்கு அன்று ஒரு அன்பின் ஆவியும் சமாதானத்தின் ஆவியும் கொடுங்க. இரக்கத்தையும் மன்னிப்பையும் கொடுக்கக்கூடிய குணத்தை கொடுங்க. ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். சிவனுள்ள நல்ல பிதா. அமேன். காட் பிளஸ் யூ. பை பை.